जय रामाञ्जनेय पात्रं ज्ञानवैराग्यपूर्णं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशीयं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परा यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोतस्तदितराणि धनायमेने अस्मद्गुरोर्भगवतो श्रीदेवसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूति सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रीगणं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदापय भट्टनाद श्रीभक्तिदार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रीण परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमणिं प्रणदोऽस्मि नित्यं भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्री षडगोपवाङ्मयम् सहस्रशाकोपनिषत्समागमम् नमाम्यहम् द्राविडवेदसागरम् तिरुवणिदिनाडिन्द्रुम् तेन्कुरुहूरिन्द्रुम् मरुविनयवन्पुरुणलिन्द्रुम् अरुमरैहल् अन्दादिशैदान् अडियुनये எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருஹூர் வேணும் இனத்தாரே எல்லாதிரெஞ்சேன் தனத்தாருமேதும் குறைவிலேன் என்று ஜடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானு சமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வான் திகழும் சோலை முதலரங்கர் வன்புகள் மேலான் தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாமுயர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகேறுகோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திர வம்சயதிராடத்தீந்து தத்தேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதி சீரசூரியுக்ததாரக்ரமாத் व्याकुर्वन् निगमान्तरक्वणमुनिर्दत्तामतिम् निर्मलाम् श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि पितामहस्यापि पितामहस्य सुतम् वरेण्यम् षडगोपसूक्तेः सहस्रषट्सङ्ख्यकभाष्यकारम् षठारिनामानमहम् प्रपद्ये மல்லிகை கமழு தன்ற தீருமாலோ மண்குறிஞ்சி இசை தவறுமாலோ. ஆழ்வாருடைய நாயிகா பாவத்திலே அடுத்த ஒரு திருவாய்மொழி ஆரம்பம் ஒன்பதிலே ஒன்பது. நாயிகா பாவத்திலே சொன்னால் பெரும்பாலும் நாயகனை பிரிந்து ஆழ்வார் தம்முடைய வியசனத்தை சொல்லுகிறார், தம்முடைய துக்கத்தை சொல்லுகிறார். சொல்லும்போது அந்யாபதேசத்தாலே நாயிகா பாவத்தினாலே சொல்லுகிறார், தாமான நிலையில் இல்லாமல் வேற ஒரு நிலையிலே தன்னை ஆக்கி கொண்டு ஆழ்வார் சொல்லுகிறார். நாயிகா பாவத்திலே சொல்லும் போது ஆழ்வாருடைய மனோபாவம் மொத்தமும் ஸ்பஷ்டமாக வரும். ஏனென்றால் எம்பெருமானை பிரிந்து பக்தர்கள் அதாவது ஆழ்வார் இருக்கிறார் அப்படிங்கிறது பிரிய நாயகனை பிரிந்து நாயகி இருப்பதற்கு சமம். நாயகனை பிரிந்து நாயகி இருக்கும் வேளையில் அவருக்கு நாயகனுடைய நினைவு தவிர வேற எதுவுமே இருக்காது, வேத எதுவுமே திளைக்காது, வேத எதுவுமே ருசிக்காது, எதுவும் ருசிக்காது. அந்த பிரிய நாயகனுடைய நினைவு ஒன்றே இருக்கும் மனசுல. அந்த மாதிரியான ஒரு நிலையிலே ஆழ்வார் இருக்கிறபடியினால அந்த எம்பெருமானும் தானே ஆழ்வாரிடம் ஒரு நாயக பாவத்திலே முன்னாடி பழகி இருக்கிறான் அப்படிங்கிற காரணத்தினாலேயும் நாயகனானவன் நாயகி இடத்துல தன்னுடைய அன்பை மொத்தமாக தன்னுடைய பரிபூர்ணமான ஸ்நேகத்தையும் பரிபூர்ணமான அன்பையும் நாயகியிடம் பூர்ணமாக அவன் செலுத்துவான். அதே போல எம்பெருமான் ஆழ்வாரிடம் கலந்து பழகும்போது ஒரு பரிபூர்ணமான அனுகிரகத்தை பெற்றவரான ரீதியிலே ஆழ்வார் இருந்திருக்கிறார். அப்போ அதனால இப்போ எம்பெருமானை பிரிந்து இருக்கும்போது அவருக்கு அந்த விசலேஷம் அப்படிங்கிறது சகிக்க முடியாத ஒரு நிலையிலேதான் அவர் ஆலோ அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஆலோங்கிறது ஆஹாஹா என்பதாக அர்த்தம். ஆல் அப்படின்னு சொன்னாலே
அதுவே ஒரு துக்கத்தை காண்பிக்கக்கூடிய வார்த்தை. ஓ என்று சொன்னால் அதுவும் ஒரு துக்கத்தை காண்பிக்கக்கூடிய வார்த்தை. இப்படி மகா துக்கத்தினாலே ஐயையோ என்பதெல்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரியாக ஆலோ ஆலோ என்பதாக சொல்லும்படி அந்த நிலையில ஆழ்வார் இருக்கிறார். இதுக்கு முன்னாடியாக முன் திருவாய்மொழியிலே திருநாவாய் திருவாய்மொழியிலே ஸ்ரீஅப்பதியான எம்பெருமானை சுமஜ்ஜானி பாவம் அப்படிங்கிற சொல்ற ரீதியில அனுபவிச்சா கூட அங்கேயும் எம்பெருமானை இவர் சேர்ந்து அனுபவிக்க முடியவில்லை அப்படிங்கிற ஒரு விசேஷ துக்கத்தில் தான் அங்கேயும் இருக்கார். அருளாதொழிவாய் அருள் செய்தடியேனை பொருளாக்கி உன் புன்னடி கீழ் புக வைப்பாய் அப்படின்னு, எம்பெருமானே நீ எனக்கு அருள் பண்ணுவியோ அருளாத இருப்பியா என்ன பண்ண போற அப்படின்னு எம்பெருமானை இன்னாதாகிறார் அப்படின்னு பிள்ளாது சாய்ச்சார். எம்பெருமானை குறித்து வெறுத்து சில வார்த்தைகள் சொல்லும்படியாக அவர் இருக்கார். அப்படி எம்பெருமானே யாவர் அணுக பெறுவாரு இனியந்தோம், எம்பெருமானை அணுகருள்ள என்ன பாக்கியம் பண்ணினார்களோ, எனக்கு எதுவுமே இல்லையே, நான் எம்பெருமானை விட்டு பிரிந்து இருக்கிறேனே, திருநாவாய் எம்பெருமானை விட்டு நான் பிரிந்து இருக்கிறானே அப்படின்னு பிரிந்த வியசனத்தை தான் சொல்லி, திருநாவாய் குறுக்கும் வகை உண்டுகளோ அப்படின்னு திருநாவாய் சேரும் வகையும் உண்டோ என்பதாக அந்த ஒரு பாவத்திலே இருந்தவர் அதே பாவத்தையே தான் இப்போது தொடர்ந்து இங்கேயும் சாதிக்கிறார். போன இதுல திருநாவாய் பாசுரத்துல சுவாபதேசமாக தன்னுடைய நிலையிலே பேசினார். இப்போது மல்லிகை கமல் தென்றல் என்னும் போது அதில் அந்யாபதேசத்தாலே பேசுகிறார். ஏன் அப்படி அதையே திரும்பி ஏன் பேசுகிறார் அப்படின்னு கேட்டா பிள்ளான் சாதிக்கிறார், இப்படி வியசனம் அதிமாத்திரமானவாறே அந்யாபதேசத்தாலே தம்முடைய வியசனத்தையும் பேசுகிறார். துக்கம் வந்து ரொம்ப அதிகமா போயிடுச்சு, எம்பெருமானை பிரிந்து இருக்கக்கூடிய துக்கம்ங்கிறது ரொம்ப அதிகமாக ஆனபடியினாலே இப்போ அந்த நிலையில இருக்கும்போது அதிகமான துக்கம் அப்படிங்கிறது ஒரு நாயகிக்கு இருக்கக்கூடிய நாயகனை பிரிந்த துக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமான துக்கம். அந்த நிலையிலே எம்பெருமானை நாயகனாக வைத்து தன்னுடைய அதிமாத்திர துக்கத்தை வெளியிடுகிறார். நமக்கே தெரியும் திருநாவாய் பாசுரத்தில் ஆழ்வாருடைய துக்கம் தெரிஞ்சா கூட அது ஓரளவு தான் தெரிகிறது. எம்பெருமான் அனுகிரகம் பண்ண ஏன் வெறுத்து இருக்கார் அப்படின்னு, எப்போ அனுகிரகம் பண்ணுவானோ அதை அணுக பெறுபவர்கள் என்ன பாக்கியம் பண்ணினார்களோ எல்லாம் சொல்றார். ஆனா இப்ப வரப்போற பாசுரம் அப்படி கிடையாது. இவருடைய துடிப்பு, ஆழ்வாருடைய எம்பெருமானை பிரிந்து இருக்கக்கூடிய அந்த துக்கத்தினுடைய துடிப்புங்கிறது இதுல ஒவ்வொரு வரியிலும் நமக்கு தெரியும். ஏன்னா அப்படிப்பட்ட துடிப்பானது முன்னாடி ஆயர் குலத்திலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு இருந்திருக்கிறது. சீர்மழ்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன குழந்தைகள் அப்படின்னு கேட்டான்னா பருவம் நிரம்பாமே அப்படி இருக்கக்கூடிய குழந்தைகள் அவர்களுக்கெல்லாம் இருந்திருக்கு. கிருஷ்ணனை பிரிந்து இருக்கக்கூடிய துக்கம், கிருஷ்ணன் அங்கேதானே இருக்கான், அங்கே இருந்தா கூட மாடு மேய்க்க போக வேணும் என்கிற ஒரு யாஜத்தினாலே கிருஷ்ணன் அவர்களை விட்டு பிரிந்திருக்கான். அது அவர்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். ஆயர் குலத்திலே பிறந்தவர்கள் மாடு மேய்ப்பது அவர்களுக்கு சுதர்மம், அதனாலே காத்தால் இருந்தால் கண்ணன் மாடு மேய்க்க போய்விடுவான் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் சாயங்காலம் திரும்பி வரணும் இல்லையோ, அவன் வரவில்லை. அப்பதான் மாலையும் வந்தது மாயன் வாரான் அப்படிங்கிற ரீதியிலே மாலை வந்தப்புறமும் கண்ணன் வரவில்லையே அப்படின்னு அந்த சமயத்திலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு துக்கம். காலையிலே கண்ணனை பிரிந்து இருக்கக்கூடிய துக்கம்ங்கிறது அதை பற்றியான ஸ்லோகங்கள் ஸ்ரீமத் பாகவதத்தில் கூட இருக்கு. ஆனால் இப்போ என்ன துக்கம்னா அதிமாத்திரமான துக்கம் அப்படின்னு சொல்றாரு இல்லையோ, அதிக அளவிலான துக்கம். அந்த காலையிலே கண்ணன் இல்லையே, கண்ணனுக்கு அவத்தங்கள் விலையில் என் செய்யல் வந்தோ அப்படின்னு, உனக்கு ஏதாவது கஷ்டங்கள்லாம் வந்தா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு துக்கம் இருக்கட்டும். இப்போ சாயங்காலத்திலே வரவேண்டிய சமயத்திலே கண்ணன் வராத போது அப்போது வரக்கூடிய துக்கம் அப்படின்னு, இது ஒரு க்ஷணம் ஆனாலுமே அந்த க்ஷணத்திலே இருக்கக்கூடிய அதிமாத்திரமான துக்கம் அப்படின்னு அர்த்தம். என்ன கேட்டான்னா மாலை வந்தாச்சுன்னா கண்ணன் எப்படியும் வரப்போறான், வராம இருக்க போறது இல்லை. 6 மணிக்கு வருகிறான்னு வைப்போம், கண்ணன் 6 மணிக்கு மாடுகளை எல்லாம் மேய்த்து முடித்து கொண்டு அந்த மாடுகளோடு கூட பிள்ளை கிழாங்களோடு கூட எல்லாரோடையும் கூட தன்னேர் 1000 பிள்ளைகளோடும் நிறைய மாடைகளோடும் எல்லாத்தோடையும் கூட
கண்ணன் சாயங்கால வேலைன்னு மழைகளோ வருகின்றது அப்படின்னு சொல்ற ரீதியிலே கண்ணன் வரப்போறான். அதுக்கு சில சமயம் ஒரு நிமிஷம் தாமசமாகலாம், 2 நிமிஷம் தாமசமாகலாம், அவ்வளவுதான், அதுக்கு மேல தாமசமாகாது. ஆனால் அந்த சமயத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆற்றாமை, கண்ணனை பிரிந்து இருக்கிறதுனால் வரக்கூடிய ஒரு துக்கம், அதுவே இவர்களுக்கு மிகவும் துக்கமா இருக்கு. அந்த ஒரு க்ஷணம் அப்படிங்கிறது ஒரு ஊழியா இருக்கும். ஒரு க்ஷண காலம் கண்ணன் வரலையேன்னா வரலையே என்ன ஆச்சோன்னு சொல்லிட்டு அது ஒரு பிரளய காலம் மாதிரி அவர்களுக்கு போகிறது. அப்படி இருக்கிற நிலையிலே இப்போ ஆழ்வார் அந்த நிலையை வெளிப்படுத்தி கொண்டு பாசுரங்கள் சாதிக்கிறார். இப்ப பிள்ளாருடைய சீசுக்தி, இப்படி வியசனம் அதிமாத்திரமானவாறு அந்யாபதேசத்தாலே தம்முடைய வியசனத்தையும் பேசுகிறார். பண் துவரை பெருமாளோடே கலந்தாள் ஒரு விராட்டி, அவன் பசுமைக்க போய் மீண்டு வர கடவிய அந்தியம் போதானது வந்து அவன்தான் வாராமையால் அத்தியந்தம் அவசன்னையாய் மல்லிகை கமல் தண்டல் முதலான பதார்த்தங்கள் என்னை பாதியா நின்றன. பசுமைக்க போயிட்டு திரும்பி வரணும், வரக்கூடிய சமயங்கிறது அந்தியம் போது அப்படின்னு அழகா சொல்றேன். அந்தியம் போதில் அறியுருவாகி ஆழ்வார் பாசுரத்தை ஞாபகம் வச்சுக்கிறேன். அந்தி பொழுது அதுவும் அம்பொழுது அழகான பொழுது, எப்பவுமே அந்தி பொழுது ரொம்ப அழகா இருக்கும் இல்லையா, நமக்கு தெரியும். செக்க சிவந்த செவ்வானம் என்ன, தென்றல் காற்று என்ன, எல்லாம் சேர்ந்து ரொம்ப அழகா இருக்கும். அந்த அந்தியம் போதும் வந்து விட்டது, ஆனா அவன் வரவில்லை அப்படிங்கிறபடினாலே அத்தியந்தம் அவசன்னையாய் ரொம்ப துக்கம் அதிகமாயிருக்கு. அப்பொழுது அவர்களுடைய துக்கம் இருக்கக்கூடிய நிலை ஆழ்வார் இப்பொழுது அவருக்கு துக்கம் அப்படிங்கிறது இருக்கு. இப்ப இதனாலே இதான் இப்ப திருவாய வேண்டிய விஷயம். அந்த துக்கத்திலே நாயிகா பாவத்திலே ஆழ்வார் பேசுகிறார். இதனாலே சித்தியுன்முக சமயத்துவம் என்கிற பகவத் குணம் இத்திருவாய் மொழிக்கு வெங்கியார்த்தம் என்று சூச்சிதமாயிற்றுன்னு ஒரு விஷயம் சாக்ஷாத் சுவாமி சொல்ற. இதனாலே இந்த திருவாய்மொழினாலே எம்பெருமானுக்கு எந்த குணத்தை சொல்லுகிறார் அப்படின்னா சித்தியுன்முக சமயத்துவம், சித்திக்கு உன்முகமான தேவையான சித்தி வரக்கடுவதான சமயத்தை உடையவன் எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம். அதாவது எம்பெருமான் என்ன பண்றான் கேட்டா, அவனை பெறுவதற்கான சமயத்தையும் அவனே கற்பனை பண்ணுகிறான், அவனே உண்டாக்கி தருகிறான். பெருமானை சேவிக்கணும் அப்படின்னா அதுக்கான சமயம் ஒண்ணு உண்டோ இல்லையோ, பெருமாளை அனுபவிக்கணும்னா அதுக்கான சமயம், அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான சமயம். எம்பெருமான் அனுபாவியனாக இருக்கான், அவனை நாம் அனுபவிக்க வேணும் அப்படின்னு மட்டும் இல்லாமல் அதற்கு ஏற்றதான சமயங்களையும் எம்பெருமானே நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறான். இந்த சமயத்திலே நீங்கள் இப்படி அனுபவியுங்கள் அப்படின்னு. அந்த மாதிரிதான் இப்ப கண்ணன் பாருங்களேன், கண்ணன் மாலை வேளையிலே அந்த கோபிகளுக்கு அந்த ஒரு சமயத்தை தனக்கு உபகரணமாக ஆக்கி கொண்டு அவர்களுக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கிறான், இல்ல துக்கத்தை கொடுக்கிறான். துக்கம்னா பிரிந்த துக்கத்தை, எசன துக்கத்தை கொடுக்கிறான். அப்படி கண்ணன் திரும்பி வரும்போது அவர்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறான் அப்படின்னா எம்பெருமான் அவன் சுயம் அனுபவியனாக தன்னுடைய அனுபவத்தை கொடுக்கிறான் மட்டுமல்லாமல் அந்த அனுபவத்துக்கு ஏற்றதான சமயத்தையும் பரிகல்பனம் பண்ணி கொடுக்கிறான், சமயத்தையும் நமக்காக உண்டாக்கி கொடுக்கிறான். அனுஷ்டானம் பண்றவர்கள்லாம் பார்த்தோம்னா கார்த்தால சந்தியாவந்தன சமயம், சாயங்காலம் சந்தியாவந்தன சமயம், அதுக்கப்புறம் பகவத் ஆராதன சமயம், இதற்காக காத்து கொண்டிருப்பார்கள். அந்த சமயம் அப்படிங்கிறத அவளுக்கு ரொம்ப முக்கியம். நாவல் பக்கத்திலே ஸ்ரீமத் சுவாமி ஐயா சுவாமி எழுந்துள்ள போது சாயங்கால சமயத்துல அப்படியே பார்த்துட்டு இருப்பார், அஸ்தமன காலம் ஆக போற சமயத்துல வாசல்ல உட்காந்து பார்த்துட்டு இருப்பார் எழுந்து. இப்ப சந்தியாவந்தனம் பண்ணலாம்ங்கிறதுக்காக அந்த சமயத்துல பண்ணா அவருக்கு ஒரு திருப்தி. அதில் ஒரு 10 வருஷம் கழிச்சு பண்ணா என்ன, இப்போ சந்தியாவந்தனம் எப்போ பண்ணா என்ன, 6 மணிக்கு பண்றா, சில பேர் 7 மணிக்கு 8 மணிக்கு 9 மணிக்கு 10 மணிக்கு எல்லாம் பண்றவெல்லாம் இருக்கா, எப்போ பண்ணா என்ன அப்படின்னா, அப்படி இல்லை அந்த சுவாமிக்கு அந்த சமயத்துல சந்தியாவந்தனம் பண்ணினால் அது நல்ல அனுபவம். அந்த அனுஷ்டானங்கிறது அந்தந்த சமயத்திலேருந்தா அது அழகுதானே. அப்ப அப்படி பகவத் அனுபவம் சூரிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய தேயசதா சவிது மண்டல் மத்தியவர்த்தி நாராயண சரசிதாசன சன்னிவிஷ்டா அப்படின்னு சூரிய மண்டலத்தில் இருக்க எம்பெருமானை குறித்து தானே சந்தியாவந்தனம் பண்றோம். அப்ப ராத்திரி 10 மணிக்கு பண்ணும்போது அந்த அனுபவங்கிறது இருக்காதே. சூரியன் சிவக்க இருக்கும் பொழுது ஒரு அர்க்கத்தை விட்டு எம்பெருமானை அனுபவித்தல்ங்கிறது ராத்திரி 10 மணிக்கு வர, 10 மணிக்கு ஏற்றோம் ஏற்கனவே ரொம்ப நாளையே எடுத்து ஆச்சு போச்சுன்னு பண்ணிட்டு போகணும் அப்படின்னு தானே தோணும், அப்படிதானே இருக்கும்.
அதே மாதிரி சந்தியாவந்தனம் பண்ணும்போது கூட சாயங்கால வேலையில அந்த நட்சத்திரம் வரணும் காத்துட்டு வாசம் முடிக்கும்போது நட்சத்திரம் வந்தால் முடிக்கணும் அப்படின்னு ஒரு கணக்குண்டு. அப்போ அடியனுடைய பிதாமகன் யஜ்வா சுவாமி அவர் அந்த நட்சத்திரம் வந்துருத்தான்னு பார்த்துட்டு அது வரல அப்படின்னா அது வரைக்கும் ஏதாவது ஸ்தோத்தபாடம் சொல்லிட்டு இருப்பேன், உட்காண்டே ஏதாவது ஸ்தோத்தபாடம் சொல்லலாமா இல்லை இன்னும் கொஞ்சம் ஜபம் பண்ணலாமா அப்படின்னு யோசிப்பேன். ஜபத்துக்கு சங்கியம் எல்லாம் உண்டு, அதுதான் அனுபவம் அப்படிங்கிறது. சந்தியாவந்தனத்துல கூட இந்த அனுபவம் உண்டு. அதுக்கப்புறம் பெருமாள் திருவாராதனம் முதலானது ஒன்று ஒன்றுமே அந்தந்த சமயம் அப்படிங்கிறச்சு அது நடக்கும்போது அந்த அனுஷ்டானங்கள்லாம் ஆனந்தமாக இருக்கும். அதாவது சமயத்தினாலே வரக்கூடிய ஆனந்தம் அப்படின்னு ஒன்று உண்டு, அனுஷ்டானத்தினாலே வரக்கூடிய ஆனந்தம் தவிர. அதே மாதிரி தான் கைங்கரியம் எதுவானாலுமே அந்தந்த சமயத்தினாலே எம்பி பகவத் அனுபவம் அப்படின்னு வரும்போது அதுக்கு ஒரு தனி விசேஷம் உண்டு. ஆக எம்பெருமான் நமக்காக இந்த மாதிரி சமயத்தையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கிறான். கிருஷ்ணா அனுபவத்திலே இந்த மாதிரி மாலை வேலை அப்படிங்கிற ஒரு சமயத்தை உண்டாக்கி அதில் அவர்களுக்கு பிரிந்த வியசன துக்கத்தையும் சேர்ந்து இருக்கக்கூடிய கண்ணன் திரும்பி வரும்போது அவனை பார்த்தால் அவர்கள் மனசுல எவ்வளோ ஆனந்தம் இருக்கும். திரும்பி வருகிற கண்ணனை பார்க்கும்போது அது பெரியாழ்வார் பாடியிருக்காரு அப்படின்னு, கண்ணன் எதிரே போய் நிற்பாளா அது கண்டு இவ்வூர் ஒன்று உணர்க்கின்றதே நான், அதை பார்த்த உடனே இந்த ஊர்ல இருக்காளா ஏதோ ஒன்று பேசுவாளா, கண்ணனுக்கு முன்னாடி பலவித பாவங்களோட அவர்கள் கண்ணினாலும் தன்னுடைய முகத்தினாலும் தன்னுடைய கைகளினாலும் பலவித பாவங்களை இவர்கள் வெளிப்படுத்த கண்ணன் ஊதும தீங்குழல் அப்படின்னு சொல்லும்படியாக புல்லாங்குழலாலே அவர்களுக்கு பதில் பேச அந்த இடத்துல பெரிய கச்சேரியே அரங்கேறும். ஆக இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கொடுப்பதற்காக கண்ணன் இப்படி ஒரு சமயத்தையும் கூட அவன் வைத்திருக்கான் அப்படிங்கிறபடினாலே பகவானுக்கு இந்த ஒரு குணம் சித்தின்முக சமயத்துவம். கண்ணன் அனுபவத்துக்கு ஏற்ற சமயத்தை கண்ணன் கொடுப்பவன் அப்படிங்கிறது. இது நமக்கெல்லாம் எப்படின்னு கேட்டா உற்சவாதிகள்ல இதை அனுபவிக்கிறோங்கிறதுக்கு மேல முக்கியமாக நமக்குன்னு ஒரு சமயம் ஒண்ணு ஒரு மொழியோ அந்த சமயத்துல எம்பெருமான் ஏற்றுக்கொள்வான். கடைசி சமயம் அந்த சமயத்திலே எம்பெருமான் அதை எம்பெருமான் கற்பனம் பண்ணி வைத்திருக்கிறான். அந்த சமயத்தையும் நாம் அனுபவிக்கும்படி இருக்கும், இருக்க வேணும்னு சொல்லக்கூடாது, விதி இல்லை கட்டாயம் இல்லை, ஆனால் அது பகவத் அனுபவம் இருந்தால் அதற்கேற்ற சமயத்தையும் நாம் அனுபவிக்கும்படி இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயமும் இதுல தெரியுது. இப்ப இதுல சாக்ஷா சுவாமி இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ரசமா சாதிச்சிருக்க, அதை இப்ப படிக்கலாம். இப்போ பிராமணருக்கு சந்தியாவந்தனம் போலே இடையர்க்கு பசுமைக்கு ஜாத்யுச்சித தர்மமாகையாலே தவிர ஒண்ணாதிருக்க செய்தேயும் அடதியத்பவானந்திகானனம் திருட்டிரியுகாயதே துவாம பசியதாம் என்றிருக்கிற கோபதருணிக்கு இப்ப எதுக்காக ஆரம்பிக்கிறார்னா, சந்தியாவந்தனம் போலே அவர்கள் எல்லாம் பசுமைக்கிறார்கள் ஜாதி தர்மம். அப்ப கண்ணன் பசுமைக்க போவான் திரும்பி வருவான், இதுல என்ன பெரிய விஷயம் அப்படின்னா, அப்படி கண்ணன் பிரிந்து இருக்கும் போதும் திடீர் யுகாயத்தே அப்படின்னு ஒவ்வொரு க்ஷணமும் யுகம் போல இவர்கள் காத்தால பிரிஞ்சு இருந்தா கூட அந்த துக்கங்கிறது சாதாரணம் இல்லை, அந்த துக்கம் ஒரு மாதிரி போயிடும். ஆனால் வரவேண்டிய சமயத்திலையும் அவன் வரலையே அப்படின்னா, அப்ப சொல்றார் கிருஷ்ணன் மீண்டு வரக்கடவிய சந்தா வேளையும் வந்து கிருஷ்ணனோடு வரக்கூடிய பசுக்களும் வந்து புகுந்து கிருஷ்ண சகசர கோப குமார சங்கங்களுடைய வேணுகான வினோத கோலாகலங்களும் நெடும்போது தொடங்கி கேளான் என்றவாறே அவன் வருகிறான் என்று நிச்சயித்து பிரிசோட் கண்டிதையாய் தான் துரித ஹிருதையாய் இருக்கிற திசையிலே அதின்மேலே மல்லிகா குசும சுரபி மலைய மாருதாதிகளும் சந்தியாராமணீயகமும் சரசகீத விசேடங்களும் தட்சண விகசித விவித குசும சௌரபங்களும் பீதாம்பராலங்கிருத ததிய திவ்ய விக்கிரகத்துக்கு ஸ்மாரகங்களான புஷ்ப சயனாதிகளும் மற்றுமுள்ள உத்தீபன வர்க்கங்களும் எல்லாம் சன்னத்தங்களான அளவில் அவன் க்ஷணமாத்திரம் விளம்பித்தாலும் விரக சந்தாப வேகம் சகிக்க முடியாதிரே. அதாவது அழக ஒரு விஷயம் இங்க சொல்ற விஷயம் என்ன கேட்டான்னு, க்ஷணமாத்திரங்கள் ஒரு க்ஷணம் கண்ணன் விளம்பித்தான், அந்த க்ஷணத்தை கூட இவளால் பொறுத்து கொள்ள முடியவில்லை, பகலெல்லாம் பொறுத்து கொண்டு விட்டாள். கண்ணை காத்தால 6 மணிக்கே மாடு மேய்க்க போயிடுவான், சாயங்காலம் 6 மணிக்கு வருவான், நடுவுல 12 மணி காலம் இருக்கு, அப்ப இருக்கிற அந்த விரக தாபத்தை கூட பொறுத்து கொள்ளலாம் போல இருக்கு. ஆனால் இங்க 6 மணிக்கு வர வேண்டிய 6 மணிக்கு வராமல் 6:01 அப்படின்னு ஒரு க்ஷண காலம் தாமசமா இருக்குன்னா
அதை இவளாலே செய்ய முடியவில்லை அப்படிங்கிற விஷயத்தை சொல்றார். ஏன்னா வரவேண்டிய சமயம் வந்தவாறே அவன் வரலையே. அது மட்டும் இல்ல, அவன் வரலைன்னு மாத்திரம் இல்ல, மற்றதெல்லாம் வந்துருத்தான். பசுக்கள் எல்லாம் வந்துருத்தும், கிருஷ்ணனோட வரக்கூடிய கோபர்களுடைய கூட்டங்கள்லாம் வந்திருக்கு, அவளுடைய அந்த வேணுகான வினோதங்கள் எல்லாம் வந்திருக்கு, எல்லாம் கேட்கிறது. அப்ப கண்ணன் வருவானே பார்த்துட்டு இருக்கா, அவன் அன்னைக்கு வந்திருக்கு தாமசமா. அதுக்கு மேலே மல்லிகா குசும், மல்லிகை பூவினுடைய மனங்கள், அப்புறம் தென்றல் காற்று, அதுக்கப்புறம் சந்தியா காலத்துல இருக்கக்கூடிய ஒரு அழகான வெளிச்சம், அதுக்கப்புறம் இவர்களுடைய சரசமான கானங்கள், இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து இவளுடைய பிரிவு துக்கத்தை மேலும் அதிகமாக்குகின்றன. அதெல்லாம் இந்த பாசுரத்தில் வரப்போகுது. இத்தனையும் வந்தப்புறம் அவன் வரலைன்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த க்ஷணம் பொறுக்க முடியுமா? அதனாலே அந்த க்ஷணத்திலே அவள் அத்தியந்தம் அவசன்னையாளாள், ரொம்பவும் பிரிவு துக்கத்திலே இருந்து இந்த நாயகியானவள் பாடுகிறாள் என்பதாக அர்த்தம். இங்கு சுவாபதேசத்தில் சந்தியாவது அப்படின்னு, இது வந்து அந்யாபதேசத்துலானே ஆழ்வார் படுறார். அப்ப கோபர்கள் அப்படி இருந்தார், ஆழ்வார் அப்படி இருந்தார், அதனால நமக்கு என்ன அப்படின்னு இல்லாமல் அதுக்கு சுவாபதேசம் சொல்லுவா. எப்பவுமே அந்யாபதேசம் இருக்கிறதுக்கெல்லாம் சுவாபதேசம் அப்படின்னு ஒண்ணு சொல்ற வழக்கம். சுவாபதேசம்னா நமக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும் அதுல. அந்யாபதேசம்னா வேற பாவத்துல ஆழ்வார் பாடுறாரு இருந்தா கூட தம்முடைய பாவம், ஆழ்வாருடைய பாவம் அது நம்முடைய பாவம் ஆகணும். அது என்ன அப்படிங்கறத சொல்லும் போது சங்கல்ப சூரியோதயத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு. திவ்ய சம்பிரதி துந்துபிஹி திசி திசி த்வாலைர் முகு ஸ்ரூயதே தேவானாமபி ஹாவு ஹாவு லஹரீ விக்ஷோபயத்யம்பரம் ஆரப்த பிரதி சம்ஸ்கிருதி கிருத முகைஹி அர்ச்சிர் முகை ஸ்ரீபதேஹே ஆஜாதாரிபிராதிவாஹிக கணைஹி ஆதிஷ்யதே பத்ததிஹி அப்படின்னு. அதாவது நஞ்சீகர் அருளை செய்த பிரகாரம் அப்படின்னு ஒண்ணு சொல்ற. கடைசி காலத்துல ஒருத்தன் படுத்துட்டு இருக்கான்னு வச்சுப்போம். ஒரு பரம பக்தராக இருக்கக்கூடியவர் அந்திம காலத்துல இருக்கும் பொழுது அவருடைய நினைவிலே அவருக்கு தெரிஞ்சிருச்சு எம்பெருமான் வந்து கூட்டுக்கணுமே அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கார். என்ன தெரிஞ்சிருத்தோ அப்படின்னா நமக்கு இனிமே ஒண்ணும் இல்லைன்னு தெரிஞ்சிருத்தோம். சில சமயம் வந்து இந்த மாதிரி கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறவா அந்த மாதிரி இருக்கவா எல்லாம் மனசுல நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவா அப்படின்னு சொல்ற. டாக்டர்கள்லாம் ஒரு விஷயம் சொல்றா, நீங்க எதுவுமே கவலைப்படாதவங்க, அவர்கிட்ட போய் கண்ணா முன்னாலாம் பேசாதவங்க, அவர் மனசுல நிம்மதியா இருக்கணும்னு ஆசைப்படுற. ஏன்னா சரீரம் முடியலன்னு ஆயிடுத்து, சரீரம் முடியலன்னு உடனே மனசுல நிம்மதியா என்ன நடக்கும் தான் பார்த்துட்டு இருக்க. அந்த மாதிரி சமயத்துல ஒருத்தர் இருக்கச்ச சங்க சார்ங்காதி கோஷங்களும், சங்கம் சங்கத்தினுடைய கோஷம், சார்ங்கத்தினுடைய கோஷம், பெரிய திருவடி கருத்மான் அவர் சிறகை வீசிக்கொண்டு வரக்கூடிய கோஷம், இன்னும் நிறைய பாகவதர்கள்லாம் இருக்கக்கூடிய கோஷம், இன்னும் பகவானுடைய வாத்தியங்கள், அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய தூரியம் உழைக்கின அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கக்கூடிய வாத்திய கோஷங்கள் எல்லாம் வந்துருத்து. ஆனா எம்பெருமான் மாத்திரம் கூட்டிக் கொள்ள வரவில்லை அப்படின்னா அப்ப எப்படி இருக்கும்னா, இத்தனையும் வந்துருத்தே எம்பெருமான் வரலையே, எப்ப வரப்போகிறானோன்னு ஆசையோடு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமயம், அந்த சமயத்தை தான் இப்ப வச்சுட்டு இருக்கார். இப்ப பெருமான் வரலையேன்னு துடிக்குமா, அவனும் வந்துட்டான்னா போருமே, வேற என்ன வேணும்? கடைசி காலத்துல சரணாகதி பண்ணவருக்கே எம்பெருமான் வரப்போறான்னு ஆச்சாரியன் சொன்னதுக்கு ஏத்த மாதிரி இத்தனை கோஷமும் வந்தாச்சுன்னா, ஆஹா கடைசியில நீ எம்பெருமான் வந்து கூட்டிக் கொண்டு போய்விடுவான், ஆனா வரக்கானுமே வரக்கானுமேன்னு துடிப்பு இருக்கும். அதைத்தான் சொல்றாங்க, திவ்ய சம்பிரதி துந்துபிஹி திசி திசி துவானைஹி முகு சூயதே. நல்ல துந்துபி வாத்தியங்கள், திவ்யமான துந்தி வாத்தியங்கள்லாம் அழகா ஆகாசத்துல கேட்கிறது. தேவானாமபி ஹாவு ஹாவு லஹரி விக்ஷோபயத்யம்பரம், நித்து சூரியன்லாம் ஹா உஹா உஹா அப்படின்னு சொல்லி அவர்கள் சாமகானம் பண்ணி விடுறாங்க. சசாமபிருண்ணி எதே அப்படின்னு வேதம் சொல்லும்போது சாமகானத்தோடு கூட்டம் போவாளாம் இவன். அந்த மாதிரியான சாமகானம் இருக்கொள்ளியோ அதுவும் ஆனந்தமா ஒரு பக்கம் கேட்டுன்னு இருக்கு. ஆரத்த பிரதி சம்ஸ்கிருதி கிருத முகை அர்ச்சிர் முகை ஸ்ரீபதே ஆஜாதாரிபிஹி. அர்ச்சிர் முகத்துல அர்ச்சிராதி பாதையில கூட்டின் போகிறதுக்காக அர்ச்சிராதி தேவர்கள்லாம் அந்த இடத்துல சித்தமா காத்துன்னு இருக்கா. அப்ப அங்க எம்பெருமான் வந்து கூட்டுன்னு போனோம் அப்படிங்கிற நிலையில எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு நிலை. இந்த ஒரு
நிலையும் எம்பெருமான் தான் கற்பனம் பண்றான். அதான் சித்தின்முக சமயான்னு பேர். நமக்கு சித்தியை பெறுவதற்கான ஒரு சமயத்தை எம்பெருமான் கற்பனம் செய்கிறான் அப்படின்னு, அந்த சமயத்திலே எம்பெருமான் வந்து கூட்டி கொள்ள போகிறான் அப்படின்னு இந்த திருவாய்மொழியை நினைத்து அந்த சமயத்திலே நாம் மாறி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதை நஞ்சியர் அருளி செய்தார்னு சொல்லி அப்புறம் இந்த ஸ்லோகத்தை சொல்லி சங்கல்ப சூரியோதயத்தில் தசமாங்கத்திலே விஷ்ணு பக்தி வாக்கியத்தாலே ஆச்சாரியரும் சூச்சிப்பி தருளினார். சங்கல்ப சூரியோதயத்துல கடைசி அங்கத்துல, இந்த கடைசி அங்கத்துல மோட்சத்துக்கு போறதை பத்தி சொல்ல போற உபாயம் முடிச்சுட்டும், அதுல இந்த விஷயம் இருக்கு. ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலை, அப்படிப்பட்ட ஒரு சமயம், அதை எம்பெருமான் வந்து நமக்காக கல்பித்திருக்கிறான். அந்த சமயத்திலே அந்த ஒரு க்ஷணம்தான் இருக்கட்டும், அதுல கண்ணன் வர காணாமையாலே இந்த நாயிகையானவள் அருளி செய்கிற பாசுரங்கள். மல்லிகை கமழ் தென்றலீருமாலோ வன்குறிஞ்சி இசை தவறுமாலோ செல்கதிர் மாலையும் மயக்குமாலோ செக்கர்ணன் மேகங்கள் சிதைக்குமாலோ அல்லியன் தாமரை கண்ணனெம்மான் ஆயர்கள் ஏறறி ஆயர்களேரறியேரெம்மாயோன் புல்லிய முலைகளும் தோளும் கொண்டு புகலிடமருகிலம் தமியமாலோ. கண்ணன் வரலேன் மாத்திரம் இல்லாமல் இந்த பிரிவு துக்கத்தை அதிகமாக்கக்கூடியதான சில வஸ்துகள், இதுக்கெல்லாம் உத்தீபனம் அப்படின்னு சமஸ்கிருதத்துல பெயர் சொல்ற. உத்தீபனம்னா தூண்டி விடக்கூடியதுன்னு அர்த்தம், அது உத்தீபன விபாவம் அப்படின்னு சொல்லுவா. அதெல்லாம் வந்திருக்கு. அதாவது மல்லிகை, உதாரணம் மல்லிகை கமழ் தென்றல் ஈருமாலோ, மல்லிகை மனம் வீசிக்கிற தென்றல் அது என்னை பிளக்கிறது. பண் குறிஞ்சி இசை தவறுமாலோ, குறிஞ்சி பாட்டு என்பதாக மாலை வேளையிலே அவர்கள் கானம் செய்வார்களே அது அப்படியே தவழ்ந்து வந்து என்னை படுத்துகிறது. செல்கதிர் மாலையும் மயக்குமாலோ, அஸ்தமன சூரியன் இருக்கான், அவனுடைய நிறம் அந்த நிறத்தோடு சேர்ந்த மாலை வேளை அது என்னை மயக்குகிறது. செக்கர்ணன் மேகங்கள் சிதைக்குமாலோ, சிவந்த மேகங்கள் அது என்னை சிதைக்கிறது. ஆலோ ஐயோ ஐயோ இதையெல்லாம் என்னை சிதைக்குமே. அல்லியன் தாமரை கண்ணன் எம்மான், தாமரை கண்ணன் ஆயர்கள் ஏறு அரி ஏறு சிம்மம் போன்றவன், ஆயர்களின் தலைவன் போன்றவன், என் மாயோன் என்னோடு சேர்ந்திருந்த ஆச்சரியமான சுபாவத்தை உடையவன் அவன் வரவில்லை. புல்லிய முலைகளும் தோளும் கொண்டு அவன் என்னை அணைந்தானே, அவனாலே அணையப்பெற்ற தோள்கள் அவனாலே அணையப்பெற்ற மார்புகள் இதை வைத்துக் கொண்டு நான் என்ன பண்ணுவேன். புகலிடம் அருகிலும் தமியமாலோ, நான் எந்த இடத்துக்கு போய் எங்க போய் நான் இந்தோடைய துக்கத்தை போக்கிக் கொள்வேன். எனக்கு புகலிடம் இது, எனக்கு புகலிடம் இருந்தாலும் கண்ணனோடு கலந்து பழகின என்னுடைய தோள்களுக்கும் என்னுடைய மார்புக்கும் ஒரு புகலிடம் வேண்டுவேன். இவற்றையெல்லாம் கூட்டிக் கொண்டு எந்த புகலிடத்திலே நான் ஒதுங்குவேன். இது தெரியவில்லையே, நான் தமியமாலோ தனியாக இருக்கின்றேனே, ஐயோ என் செய்கிறேன் என்பதாக இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம். இப்போது கண்ணனை பிரிந்த நிலையிலே, கண்ணன் வராத நிலையிலே இவளை படுத்துபவை அப்படின்னு சில பதார்த்தங்கள். மல்லிகை கமல் தென்றல் ஈருமாலும், மல்லிகை மனம் வீசுகிற தென்றல் அது என்ன ஈறுகிறதுன்னா பிரிக்க பிளக்கிறதுன்னு அர்த்தம். ஈருமாலோ அப்படின்னா அது பிழைக்கிறதே நான் என்ன செய்வேன். ஆலோ என்பது துக்கத்தை, ஆல் ஓ என்பது துக்கத்தை சொல்லுகிறது. அது இந்த ரெண்டு சொல்றக்க, மல்லிகை கம வெறும் தென்றலே எனக்கு துக்கத்தை அதிகமாக்கும், வெறும் மல்லிகையே எனக்கு துக்கத்தை அதிகமாக்கும், அந்த மல்லிகை கமல் தென்றல் அப்படிங்கிறது எனக்கு எவ்வளவு துக்கத்தை கொடுக்கும். கிருபானத்துக்கு ஒரு புறம் தாரியா இருக்குமா போலன்றிக்கே, மலைய மாறுதத்துக்கு எங்கும் தாரியா இரேன் என்றது. ஆளுங்கிறதுக்கு சொல்ற, அது மட்டும் இல்ல கிருபானம் அப்படின்னு வதோ உபகரணமான கிருபான தாரிக்கு கரள ரூஷணம் போலே இருக்கிறதுன்னு சாட்சசவன் சொல்ற. அதாவது அந்த காலத்துல யுத்தத்துல கத்தியால வெட்டுவாள், யுத்தத்துல அந்த கத்தியில விஷம் தடவியிருப்பான், கத்தியால வெட்டி கூட அவன் போகலைன்னா அந்த விஷத்தால போயிடுவான், கத்தி சரியா படல இடலன்னா கூட விஷத்தினால போயிடுவான். அந்த மாதிரி வெறும் கத்தியே நமக்கு பாதகமா இருக்கச்சு, அதுக்கு மாதிரி விஷத்தை தடவினால் இப்படியோ, அந்த மாதிரி வெறும் தென்றலே என்னை இப்படி படாதபாடு படுத்துச்ச,
அதில் விஷத்தை தழுவினா போலே அதிலே மல்லிகை மனம் கமழ்ந்து வருகிறதே, அது என்னை ஈறுகிறது, என்னை பிளக்கிறது. மல்லிகை கமழ்த்தென்றல் ஈருமாலோ, வன் குறிஞ்சி இசை தவறுமாலோ. வன் அப்படின்னா ரொம்ப மனோகரமான குறிஞ்சி பாட்டு. சாயங்கால வேளத்திலே கானம் பாடுபவர்கள் எல்லாம் சந்தியா காலத்திலே குறிஞ்சி அப்படிங்கிற ஒரு கான விசேஷத்தை பாடுவார்களாம். அது என்னை தவறும், தவறும்னா என்னை துளைத்தெடுக்கும் அப்படின்னு. என்னுடைய சரீரத்தை, என்னுடைய ஹிருதயத்தை அது பிளக்கிறது, துளைக்கிறது. ஆலோ, ஆலோன்னா ஹா கஷ்டம் அப்படின்னு வியாக்கியானம் பண்றேன். ஆஹா கஷ்டம் அப்படின்னு, என்ன கஷ்டம் அப்படின்னு. அதாவது யானி ஸ்மரமணி யானே தயா சகபவந்தி மே, தான் ஏவ அரமணி யானே ஜீவதோ மே தயா வினா, ஏஷ புஷ்பவகோ வாயு சுகஸ்பரிசோ ஹிமாவக, தான் சிந்தித்தவத காந்தாம் பாவக பிரதிமோ மன ஸ்ரீமத் ராமாயணத்திலே அழகா ஒரு ஸ்லோகம் இருக்கு. எந்தெந்த வஸ்துக்கள்லாம் ரொம்ப ரமணீயமாக இருந்ததோ அதெல்லாம் இப்ப துக்கத்தை கொடுக்குறது. சீதா பிராட்டியோட, ராமன் சொல்ற ஸ்லோகம், சீதா பிராட்டியோடு சேர்ந்து இருக்கும்போது ஏஷ புஷ்பவகோ வாயுஹு, அப்படி காற்று, அந்த காற்றுல வீசக்கூடிய புஷ்பம் வாசனை, அப்புறம் சுகமான ஸ்பரிசம், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அதுல ஒரு தென்றல்ல இருக்கக்கூடிய ஒரு குளிர்ச்சி எல்லாம் இப்ப எப்படி இருக்குன்னு கேட்டா, தாம் விசிந்த எதற்கான் தாம் பாவக பிரதிகமும் இப்ப எல்லாம் அப்படியே நெருப்பள்ளி கொட்டுற மாதிரி இருக்கு. ஏன்னா சீதா பிராட்டியோட சேர்ந்து இதை அனுபவிக்கணும், அவளை விட்டு இருக்கும்போது எல்லாம் நெருப்பை அள்ளி கொட்டுற மாதிரி இருக்கேன் அப்படின்னு அந்த பாவத்துல தான் இப்ப ஆழ்வாரும் சாதிக்கிறார். அது மட்டும் இல்ல, மல்லிகை கமல் தென்றல் ஈருமாலும், வன் குறிஞ்சி இசை தவறுமாலும். இந்த தென்றல், இந்த இசை எல்லாம் ஏதோ ஆத்துக்குள்ள இருக்குங்கிறது கிடையாது, லோகம் முழுக்க வியாபிச்சு இருக்கு. தென்றல்லாம் அப்படியே காத்து எல்லா இடத்துலயும் தானே வீசுறது. இசை அப்படின்னா எல்லா இடத்துலயும் தானே இசை கேட்க முடியிருக்கு. இப்ப எங்க போய் ஒதுங்க முடியும்? அங்க போனா தென்றலே இருக்காதுன்னு அங்க போக முடியுமா? இல்ல அங்க போனா இசை கேட்காதுன்னு அங்க போய் இருக்க முடியுமா? எங்கேயும் போக முடியாதபடி எல்லா இடத்திலையும் வியாபித்து என்னை படுத்துகின்றனவே என்று தாற்பயம். வன் குறிஞ்சி இசை தவறுமாலும், செல்கதிர் மாலையும் மயக்குமாலும். செல் அப்படின்னா அஸ்தமிக்கிற கதிர்ன, சூரியன் போகின்ற சூரியன், அவனுடைய மாலை. அப்படியே சூரியன் மறையும் போது அந்த சமயத்தில் இருக்கக்கூடிய மாலை இருக்குள்ளோ சந்தியா வேலை, அது என்னை மயக்குமாலும். வாயை விட்டு பேச முடியாதபடி என்னை அப்படியே மயக்கிறது, என்னை மோகிக்க வைக்கிறது. நான் மயங்கி விழுந்துருவேன் போல இருக்கு. செக்கர்ணன் மேகங்கள் சிதைக்குமாலும், சிவந்தையான மேகங்கள், நல்ல மேகங்கள். மேகம், நல்ல மேகம்னா கருத்த மேகம், கருத்த மேகத்திலே அந்த சிவப்பு ஒண்ணு கலந்திருக்கு சாயங்கால வேளையானபடினாலே. அப்படி இருக்கக்கூடிய மேகங்கள் என்னை சிதைக்கின்றன அப்படின்னு, இந்த சிதைக்கிற மரத்தை செதுக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையோ, அந்த மாதிரி என்னை சிதைக்கின்றன. செக்கர்ணன் மேகங்கள் சிதைக்குமாலும் அப்படின்னு, அந்த மேகங்கள்லாம் ஏன் செய்யிக்கிறதுனா, ஒண்ணு ஒண்ணும் கண்ணனுடைய ஞாபகத்தை கொடுக்கின்றன. மல்லிகை கமல் தென்றல்னா கண்ணோடு இருக்கும்போது அன்னைக்கு இப்படிதானே மல்லிகை கமல் தென்றல் வீசிட்டு, அது எவ்வளவு ஆனந்தமா இருந்தது. அந்த மாதிரி செக்கர்ணன் மேகங்கள் அப்படின்னா கண்ணபிரானுடைய திரு வாடையையும் அவனுடைய திருமேனியையும் காம்பிக்கும். ஏன்னா செக்கர்மா முகிலெடுத்து மிக்க செஞ்சுட பரிதி சூடி நஞ்சுடர் மதியம் பூண்டும் அப்படின்னு, அவனுடைய ஆடையும் அவனுடைய திருமேனியும் சேர்த்து வச்சு திருவிருத்தத்துல சாதிக்கிற மாதிரியாக, திருவாசிரியம் சாதிக்கிற மாதிரியாக. இப்ப இதெல்லாம் பார்த்தோன்னே அவனுடைய ஆடை ஞாபகம் வரும், அவனுடைய திருமேனி ஞாபகம் வரும். பீதாம்பர அலங்கிருதமான அவன் திருமேனிக்கு ஸ்மாரகங்களாய் கொண்டு ஹிம்சியானின்றன அப்படின்னு. இங்கு மலைய மாருதாதிகள் தோறும் தனித்தனியே ஆலோ என்றது, இவை ஓரன் ரெண்டின் பீடையே துஸ்ஸகம் என்கைக்காக. இது மொத்தமா எல்லாத்தையும் சொல்லிட்டு ஆலோன்னு பாசனம் முடியல, கடைசியில ஐயோ கஷ்டம்னு சொன்னா போறோம். ஆனா ஒண்ணு ஒண்ணுலயும் சொல்லிருக்க அப்படின்னா அவருக்கு எவ்வளவு துக்கம் இருக்கும். இது ஒண்ணு ஒண்ணுமே அத்தனை துக்கத்தை கொடுக்கறதுன்னு அர்த்தம். மல்லிகை கமல் தென்றல் ஈருமாலும், வன் குறிஞ்சி இசை தவறுமாலும், செல்கதிர் மாலையும் மயக்குமாலும், செக்கர்ணன் மேகங்கள் சிதைக்குமாலும், அல்லியன் தாமரை கண்ணன் எம்மான் ஆயர்களேறு அரியேறியம்மாயோன். அப்படி கண்ணனை பத்தி சொல்லும் போது அல்லி அந்த தாமரை கண்ணன், அழகான கண்ணன், தாமரைப்பூ போன்ற திருக்கண்களை உடையவன் அப்படின்னு. அல்லினா மலர்ந்தான் அர்த்தம், அம்னா அழகான,
மலர்ந்த அழகான தாமரைக் கண்கள், ரமணீய சன்னிவேச காந்தி, சைத்தல்யாதி குணசாலியான நன்னா மலர்ந்திருக்கு, கண்ணுன்னா அண்ணா மலர்ந்திருக்கு, நன்னா குளிர்ச்சியா இருக்கு அப்படின்னு, நன்னா சிவப்பா இருக்கு, எல்லாம் கலந்தது இதுல. அப்படி இருக்கிற தாமரை கண்ணன் எம்மான், எனக்கு சுவாமி, எனக்கு பிராணநாதனாக இருக்கக்கூடிய கண்ணன், ஆயர்களேறு அரியேறு, ஆயர்களேறுனா கோபால கோபால கோபர்களுக்குள்ளே சிரேஷ்டன் அர்த்தம். அரியேறு அப்படின்னா அரினா சிம்மம், அரியேறு அப்படின்னா சிம்மசிரேஷ்டம்னு அர்த்தம், உயர்ந்த சிம்மம், அதாவது சிங்கம் மாதிரி வரானாம் அப்படின்னு. சிங்கம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஆயர்களுக்கு நடுவிலே கோபர்களுக்கு நடுவிலே அப்படி கம்பீரமாக தெரியக்கூடியவன், அப்படி தன்னுடைய சௌந்தரியத்தாலே ஸ்திரீ பும்ச விபாகமர எல்லாரையும் வசீகரிக்கையாலே திருத்த சிம்மம் போலே மகோன்னதனாய் இருக்கும் அவன் அப்படின்னு. ஒரு சிங்கம் அரி ஏறுன்னு சொன்னா, ஏறுனா சிரேஷ்டம் அர்த்தம் ரெண்டு இடத்துலையுமே, ஏறுனா பொதுவா காளைன்னு அர்த்தம், காளைனா சிரேஷ்டம் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றது. இப்போ புருஷர்கள் கூட அப்படி கண்ணா நடந்து வரத பார்த்தாலே அப்படியே மோகித்து விழுவார்களாம். அப்படி இருக்க பெண்கள் பார்த்தா என்ன, அப்ப திருப்த சிம்மம் போலே, ஒரு சிம்மம் எப்படி நடந்து வருமோ அதே மாதிரி அழகாக நடந்து வரக்கூடியவன் யாதவ சிம்மமாக இருக்கக்கூடியவன், ஆயர்கள் ஏறு அரி ஏறுங்கிறதும் யாதவ சிம்மம் அப்படின்னு வச்சுக்கலாம். மாறு மலை முடிஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம், அந்த சிங்கம் நடந்து வரா போலே நடந்து வரணும் அப்படின்னு சொன்னார் இல்லையா நாச்சியா, அந்த மாதிரி வரக்கூடியவன் எம் மாயோன், எனக்கு ஆச்சரியமானவன். ஏன்னா இப்படிப்பட்ட சிம்மமா இருக்கக்கூடியவன் எனக்கு எப்படின்னு கேட்டானா, சம்ஸ்லேஷ திசையிலே நம்பக்கள் அத்தியந்த சலனமா இருந்தவன், என்ன கேட்டா அவன் ஆச்சரியம். ஏன்னா இப்படிப்பட்டவன் என்னோட பேசின்னு இருக்கும்போது எத்தனை சரள வார்த்தைகள் எல்லாம் பேசி கொஞ்சி குலாவி எனக்கே அவன் அப்படிங்கிற மாதிரியாக, உலகத்துல யார் என்ன வேணா இருக்கட்டும் அவன் முழுவதுமே எனக்கே சொந்தம் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை எல்லாம் பேசி என்னை அணைந்தவன் எம் மாயோன், எனக்கு அப்படி ஆச்சரியமானவன். சிம்மம் காளை சிரேட்டங்கிறதெல்லாம் இருக்கட்டும், என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய மாயவன் அவன். அப்படிப்பட்டவன் புல்லிய முலைகளும் தோளும் கொண்டு அவன் புல்லினா ஆலிங்கனம் செய்த முலைகளும் தோளும் கொண்டு புகலிடம் அருகிலம், என்னுடைய தோளையும் என்னுடைய மார்பையும் சேர்த்துதானே அணைந்தான், இதை வைத்துக் கொண்டு நான் எங்கே ஒதுங்குவேன் அப்படின்னு அர்த்தம். வேற ஒரு ஸ்தலங்கள், அதாவது அவனை பிரிந்திருக்கிற நமக்கு மலைய மாறுதாதி பாதக வர்க்கங்கள் எல்லாம் வியாப்தங்களான பின்பு இனி ஒதுங்கு இடம் இல்லை, நான் எந்த இடத்துல போய் நான் ஒதுங்குவேன். சரி அப்படி நான் ஒதுங்குவேன், நான் வேண்டாம் கிருஷ்ணனே வேண்டாம் எங்கேயாவது போயிடலாம் அவன் நினைக்க வேண்டாம், நான் நினைச்சா கூட என்னுடைய சரீரம் இடம் கொடுக்காமல் இருக்கிறது, ஏன்னா புல்லிய முலைகளும் தோளும் கொண்டு அவன் அத்தியாதனம் பண்ணி போன இவ்வவயங்களுடைய பரிதாபத்துக்கு என் செய்வேன் என்றுகிறது, இதை வச்சுட்டு நான் என்ன செய்வேன் அப்படின்னு. ரொம்ப கதியே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு தாயா இருக்கான்னு வச்சுக்கோங்க, ரொம்ப பிழைக்கிறதுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கான். அவளுக்கு ரெண்டு குழந்தைகள் கையில இருக்கு, ஒரு குழந்தை கீழே இருக்கு, இன்னொரு குழந்தை இடுப்புல வச்சுட்டு இருக்கான். ஆகாரத்துக்கே வழி இல்லாமல் தவிக்கக்கூடிய அந்த தாயாரான நான் என்ன பண்ணுவேன், இந்த குழந்தைகளை வச்சுண்டு அப்படின்னு கஷ்டப்படுவா இல்லையா, ஏன்னா நான் வேணா பசி சகிச்சுருவேன், ஒரு வேளை பட்டினி இருக்கட்டும் ரெண்டு வேளை பட்டினி இருக்கட்டும் கிடைக்கும் போது சாப்பிடலான்னு, ஆனா இந்த குழந்தைகளை வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன் தவிக்கிறா இல்லையா. அந்த மாதிரியாக என் மனசாலே நான் கண்ணனை பிரிந்து ஆற முடியாமல் ஆற்றாமையில இருக்கேன், அப்படி நான் ஆறினாலும் கண்ணன் அணைந்த இந்த தோள்களையும் இந்த திருமார்புகளையும் வைத்துக்கொண்டு நான் எப்படி ஒதுங்குவேன், நான் எப்படி அவனை பிரிந்திருப்பேன் அப்படின்னு தாற்பயம். ஏன்னா அவற்றுக்கு கண்ணனை பிரிந்து இருக்க முடியாத நிலை, அப்படி கண்ணனை போக்கியமாக அனுபவித்தவை அவை. அல்லியன் தாமரை கண்ணன் எம்மான், ஆயர்களேறு அரி ஏரியம் மாயோன், புல்லிய முலைகளும் தோளும் கொண்டு புகலிடம் அருகிலம் தமிய மாலும். புகலிடத்தை நான் தெரிந்து கொள்ளவில்லை, நான் தமியன் அப்படின்னா தனியாக இருக்கக்கூடியவனாக தனியாக இருக்கக்கூடியவள் ஆகிவிட்டேனே அப்படின்னு அர்த்தம். அவனை பிரிந்திருக்கு அவனை பிரிந்து இருக்கும் போது அவன் கொண்டு கூட இந்த மாதிரி சமயத்துல அவனு கூட இருக்கணும் இல்லையா, இவை இத்தனை பாதக வர்க்கங்கள் வருகிற சமயத்திலே ரக்ஷகனான தான் கூட இருக்க வேண்டாவோ, அனன்ய ரக்ஷையான என்னை இவற்றின் கையிலே காட்டி கொடுத்து தான் தூரஸ்தனாய் இருக்கலாவோ அப்படின்னு. ஒரு ரக்ஷகன் சொன்னா என்ன அர்த்தம்னா, ஆபத்து காலத்துல ரக்ஷகன் தானே ரக்ஷகன்,
அப்ப எனக்கு இந்த மல்லிகை கமல் தென்றல் முதலானதெல்லாம் என்னை மிகவும் படாதபாடு படுத்தும் பொழுது இந்த சமயத்திலே அவன் கூட இருந்தாதானே ரட்சகன் அர்த்தம். ஆனா அவன் என்ன பண்ணிருக்காங்கன்னா இவைகள் கிட்ட என்னை காட்டி கொடுத்துட்டு அவன் போயிட்டான். என்னை பிடிச்சு இவர்கள் கையிலே கொடுத்து விட்டு கண்ணன் பிரிந்து போய்விட்டானே, அதனால் நான் தனியாக இருக்கேனே, கண்ணனோடு கூட இல்லையே அப்படிங்கிற அர்த்தத்தை. இந்த சமயத்துல கண்ணனோடு கூட இருக்கணுமே, அப்படி இல்லாமல் கண்ணனோடு கூட இல்லையே. சாம சௌமித்து சைதா விலலா பா குலேந்திரியா என்று அவர்தான் விரகார்த்தனாய் கூப்பிடும் பொழுது ஒரு தம்பி ஆகியும் உண்டு, தம்மை அனுசோகிக்கைக்கு அப்படி ஒரு துணை இல்லை அப்படின்னு இன்னொரு அர்த்தம். நான் கடைசியில புகலிடம் அருகிலம் தமியமாலோ அப்படின்னு தனியா இருக்கிறதே நினைச்சு ஹா கஷ்டம், தமியமாலோ தனியாக இருக்கேனே ஹா கஷ்டம் சொல்ற. ராமன் சீதா பிராட்டியை பிரிந்து பெருமாள் கஷ்டப்பட்டார் துக்கப்பட்டார் அப்படின்னு சோகங்கள்லாம் பார்த்தோம். அங்க லக்ஷ்மணன் கூட இருக்க, அதனால அந்த சோகத்தை பகிர்ந்து கொள்வதற்காக லக்ஷ்மணன் கிட்ட லக்ஷ்மணா இந்த மேகங்கள்லாம் என்னை பதைக்கின்றன அப்படின்னு சொல்ற வழக்கம் கிஷ்கிந்தா கண்டத்துல வரும். ராமஹா சௌமித்ரி சகிதா விலலா ஆகுலேந்திரியாக தன்னுடைய கஷ்டத்தை சொல்வதற்காக அதை கேட்பதற்காக லக்ஷ்மணன் ஒருத்தர் இருந்தார் கூட, இளையபெருமாள் இருந்த. எனக்கு யார் இருக்கா, யாருமே இல்லையே, தம்மையா என்னுடைய சோகத்தை நான் பங்கு வைத்துக் கொள்ளணும் அப்படின்னா கூட அவர்களும் சோகத்தை வெளிப்படுத்தணும், அனுசோகம் இருக்கணும் இல்லையோ, அப்படி அதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு அந்த ஒரு துக்கமும் இருக்கிறபடினாலே புகலிடம் அருகிலம் தமியமாலோன்னு அந்த ஒரு துக்கத்தையும் கண்ணன் பிரிந்த துக்கத்துக்கு மேல தனியாக இருக்கக்கூடிய ஒரு துக்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. புகலிடம் அருகிலம் தமியமாலோ புலம்பர் புலம்பூர் மணிதன்றலாம்பலாலோ பகலடு மாலை வன் சாந்தமாலோ பஞ்சமம் முல்லை தன் வாடையாலோ அகலிடம் படைத்திடந்துண்டுமிழ்ந்தளந்து எங்கும் அளிக்கின்ற ஆயன் மாயோன் இகலிடத் அசுரர்கள் கூற்றம் வாரான் இனி இருந்து என் உயிர் காக்குமாறன். முதல் பாசுரத்திலே அந்த மல்லிகை கமல் தென்றல் முதலானவை என்னை படுத்துகின்றன, என்னை பிழைக்கின்றன அப்படின்னு சொன்னவர் இந்த இரண்டாவது பாசுரத்திலே இன்னும் நிறைய என்னை இந்த பிரிவு காலத்திலே இன்னும் பல விஷயங்கள் என்னை படுத்துகின்றன அப்படின்னு சொல்றார். புலம்புறும் அணி தண்டலாம்பலாலோ என்பதாக ஆரம்பித்து முதல்ல புகலிடம் அருகிலம் தமியமாலோ நான் தனியாக இருக்கிறேனே, எனக்கு புகலிடம் நான் ஒதுங்கக்கூடிய இடம் இந்த தென்றல் முதலானதிலிருந்து தப்பித்து நான் ஒதுங்கக்கூடிய இடம்னு ஒன்று இல்லையே, எந்த ஆபத்து வந்தாலும் அந்த ஆபத்திலிருந்து தப்பித்து ஒதுங்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது கிருஷ்ணன் தான். ஆனால் அந்த கிருஷ்ணனே என்னை கைவிட்ட நிலையிலே, கிருஷ்ணனே என்னை விட்டு பிரிந்த நிலையிலே ஆபத் ரட்சகனானவன், ஆபத்கால ரட்சகனாக இருக்கிறவன் அவனே என்னை விட்டு பிரிந்த நிலையிலே புகலிடம் அருகிலம் தமியமாலோ எந்த புகலிடம் எனக்கு. அப்போ இன்னும் என்னென்ன வஸ்துக்கள்னா புலம்புறு மணி தென்றலாம்பலாலோ, புலம்புறு மணினா புலம்பல்னா சப்தம், சப்தத்தை ஒழி சப்தத்தை இடக்கூடிய மணிகள். சாயங்கால வேலையில பசுமாட்டினுடைய கழுத்துல மணி எல்லாம் கட்டியிருப்பா, இன்னும் சில மணிகள்லாம் அங்கங்கே இருக்கும், அதெல்லாம் சப்திக்குமா அந்த சப்தம். அப்புறம் தென்றல், அப்புறம் ஆம்பலாலோ, ஆம்பல் அப்படின்னா அந்த இலை குடல்னு அர்த்தம் சகிச்சுக்க, இல்லை இலையாலேயே குடல் மாதிரி வச்சு ஊதுக்கிற ஊதுவாடலாம் குழந்தைகள்லாம், இலையே சுற்றி குழலா பண்ணி அது ஆம்பல். பகலடு மாலை வன் சாந்தமாலும் பகலை போக்கி கொண்டு வரக்கூடிய மாலை. அதுக்கப்புறம் வன் சாந்தம் அப்படின்னா அந்த காலத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தனம் முதலானவை. பஞ்சமம் முல்லை தன் வாடையாகலோ, பஞ்சமம் அப்படிங்கிறது ஒரு விதமான ராகம் விசேஷம், ஒரு ஸ்வர விசேஷம். முல்லைங்கிறது முல்லைப்பூ, அதனுடைய தன் வாடை அப்படின்னா குளிர்ந்த ஒரு காற்று. இது எல்லாத்தையும் சொல்றாரு. இப்போ நிறைய பதார்த்தங்கள் சொல்லியிருக்க, இது போன பாசுரத்தையாவது ஒன்னு ஒவ்வொரு வரியில சொன்னார், இப்போ எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சொல்லிட்டு இருக்காரு. நீங்க மல்லிகை கமல் தென்றல் இருமாலோ, வன் குறிஞ்சி இசை தவறுமாலோன்னு தனித்தனியா வந்தது. இப்ப பாருங்க ஒரே ஒரு இல்லை, புலம்புறு மணி தென்றல் ஆம்பலம் ஆலோ, நல்ல சப்தத்தை போடக்கூடிய மணிகள் தென்றல்கள், ஆம்பல் அப்படின்னு சொல்லக்கூடிய இலை குழல்கள், பகலடு மாலை வன் சந்தா சாந்தமாலோ, மாலை காலம் வன் சாந்தம் அப்படின்னா அழகான சந்தனம் முதலான அங்கராகங்கள், பகலடு அப்படின்னா பகலை துளைக்கின்ற, பகலை நெசிக்கின்ற அழிக்கின்ற மாலை அப்படின்னு அர்த்தம். பகல் உயிஞ்சாதான் அடுத்து மாலை வரும்,
அதனால பகலை ஒழிக்கின்ற மாலை அது பகலடு மாலை பகலை ஒழிக்கின்ற மாலை வன் சாந்தம் பஞ்சமம் முல்லை தன் வாடை இதெல்லாம் இதெல்லாம் என்னை துக்கப்படுத்துகின்றன. இங்க பகலடு மாலை அப்படிங்கிறச்ச சாக்ஷாத் சுவாமி ஒன்று சொல்லியிருக்கார். என்ன கேட்டான்னா, பெரிய உடையாரை முடித்து கொண்டு ராவணன் வந்து நின்றான் போலே, நானாபதார்த்த தர்சன வியாசங்கத்தாலே கிஞ்சித் ஆஸ்வாச ஹேத்துவான பகலை முடித்துக்கொண்டு வந்து நின்ற சாயம் சந்தியை. பெரிய உடையார் ஜட்டாயு இருக்கிறாள், ஜட்டாயு வந்து சீதா பிராட்டியை ரட்சிக்கிறேன் அப்படின்னு வந்தார் அவர். அந்த ஜட்டாயுவை வெட்டி போட்டுட்டு ராவணன் சீதா பிராட்டி முன்னாடி வந்து நின்றா அவருக்கு எத்தனை துக்கம். அந்த மாதிரியாக இந்த பகலானது இன்னும் இருக்கே, சரிதான் கண்ணன் வரக்கூடிய சமயம் இல்லை, இன்னும் பகல் இருக்கே, பகல் போனாதானே கண்ணன் உருவான் அப்படின்னு பகலை கண்டு நாங்கள் ஆஸ்வாசித்து இருக்கச்ச இந்த மாலையானது அந்த பகலை ஒழித்து விட்டு எங்கள் முன்னாடி வந்து நிற்கிறது, எங்களுக்கு துக்கத்தை கொடுக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா பகல் காலத்திலே கொஞ்சம் மாறி இருக்கலாம், ஆனை மாலை பொழுதும் வந்தும் ஒன்னும் வராமையாலே இவர்களுக்கு துக்கம் அப்படின்னு தானே பார்த்தோம் நாம. அந்த மாதிரியாக இப்போ அவை பீடிக்கிற பிரகாரத்தை சொல்லாதே தன் நாம மாத்திரத்தை சொல்லி ஆலோ என்றது. போன பாசத்துக்கும் இந்த பாசத்துக்கும் வித்தியாசம். போன பாசத்துல மல்லிகை கமல் தென்றல் ஈருமாலோ, தென்றல் வந்து என்னை பிளக்கிறது இல்ல, செல்கதிர் மாலையும் மயக்குமாலோ, மாலை வந்து என்னை மயக்குகிறது இல்ல, செக்கரணன் மேகங்கள் சிதைக்குமாலோ, மேகங்கள் எல்லாம் சிதைக்கின்றனங்கிற. இப்ப இதெல்லாம் என்ன பண்ணித்தின்னே சொல்லல, புலம்புரு மணி தென்றல் ஆம்பலாலோ பகலடு மாலை வன் சாந்தமாலோன்னு இதெல்லாம் சிதைக்கின்றன அப்படின்னும் இல்லாட்டா ஈறுகின்றன அப்படின்னு ஒன்றும் சொல்லலை. ஏன் சொல்லலை இந்த பாசுரத்தில் அப்படின்னு கேட்டால், அவை ரொம்ப பீடிக்கின்றபடியினாலே நாம மாத்திரத்தை சொன்னால் போகும். ஏன்னு கேட்டால், புலியின் கையில் அகப்பட்டவர் புலி புலி என்று கதறி மேல் சொல்ல மாட்டாதே தடுமாறுமா போலேன்னு அழகாக சொல்கிற. புலி கையில் மாட்டேன் புலி புலின்னு சொல்ல, மேலே என்ன சொல்லலாம், புலி வந்து என்னை கவின்னு இருக்கு நான் சொல்லுவான், ஐயோ புலி ஐயோ புலின்னு தானே சொல்லுவான். அந்த மாதிரி இவர் ஐயோ தென்றல் ஐயோ ஆம்பல் ஐயோ மாலை ஐயோ சாந்தம்னு இதைத்தான் சொல்லிட்டு இருக்கார். வேற என்ன பண்ணிட்டுன்னு சொல்றதுக்கு இவருக்கு ஒரு தடுமாற்றம் இருக்கு, மேல் சொல்ல முடியாமல் இருக்கக்கூடிய அத்தனை ஒரு தடுமாற்றம் இருக்கிறது. என்ன தடுமாற்றம் அப்படிங்கட்டா, வாச்சா மகோச்சரமான பயமும் ஆர்த்தியும் அதிகமாகையாலே வாக்குனாலே சொல்ல முடியாதபடி பயமும் சொல்ல முடியாதபடி துக்கம். புலியில மாட்டின்றவனுக்கு பயம் இருக்கும், இங்கே துக்கம் இருக்கிறது. அந்த அவன் பயத்தினால எங்க சொல்ல முடியல, இங்கே துக்கத்தினாலே ஆழ்வார்க்கு சொல்ல முடியல. அதனால மாலை ஐயோ அப்படின்னு தென்றல் ஐயோன்னு இதே சொல்லிட்டு இருக்க. பஞ்சமம் முல்லை தன் வாடையாலும், அப்புறம் கண்ணனை பற்றி சொல்லும் போது, அகலிடம் பதைத்திடந்து உண்டு உமிழ்ந்து அளந்து எங்கும் அழிக்கின்ற ஆயன் மாயோன். ரக்ஷகன்னா இவன் தான் ரக்ஷகன். ஏன்னா உலகத்தை படைத்து இடந்த அகலிடம்னா விஸ்தாரமான இந்த பூமியை படைத்து இடந்து உண்டு உமிழ்ந்து அளந்து படைத்தவன், அப்புறம் வராக அவதாரத்தில் இடந்தவன், அதுக்கப்புறம் ஆளிலே கண்ணனாக உண்டவன், அப்பொழுதே உமிழ்ந்தவன், அப்புறம் திரிவிக்ரமாவதாரத்திலே அளந்தவன், இப்படி எங்கும் அளிக்கின்ற ஆயன் மாயோன். இப்படி ஆயனாக இருக்கக்கூடியவன் கண்ணன், இத்தனை விதமாக ரக்ஷகனாக இருக்கக்கூடியவன் அவன். அவன் மாயோன் அத்தி ஆச்சரிய பூதன் ஆசிரித ரக்ஷணீய யுக்த ஆச்சரிய ஞான சக்தியாதிசாலி. இப்படி ரட்சிப்பதற்கு எப்படியெல்லாம் ரட்சிப்பான் அப்படின்னு சொல்ல முடியாதபடி ஆச்சரியமான ரட்சகன் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கான், படைத்து இடந்து உண்டு உமிழ்ந்து அளந்துன்னு பூமியை எப்படியெல்லாம் ரட்சிச்சிருக்கான் படைத்தவன். அதுக்கப்புறம் சிருஷ்டிகாலம் வந்தவாறே அதை முதல்ல உண்டவன், பிரளய காலத்திலே சிருஷ்டிகாலத்திலே அதை உமிழ்ந்தவன், அப்படியெல்லாம் இருக்கும். எங்கும் எல்லா இடத்துலையும் இந்த படைக்கும் போதோ இல்லை அளக்கும் போதோ இல்லை எடுக்கும் போதோ பூமி மொத்தத்தையுமாக சர்வபேருக்கும் ரக்ஷகனாக இருந்தவன் ஆயன் கோபாலன். மாயனாக இருக்கக்கூடியவன் ஆச்சரியமான ரக்ஷணம், அதற்கு தேவையான ஞான சக்தியாதிகளோடு கூட இருக்கக்கூடியவன் அவன். அகலிடம் படைத்து இடந்து உண்டு உமிழ்ந்து அளந்து எங்கும் அளிக்கின்ற ஆயன் மாயோன். இகலிட அசுரர்கள் கூற்றம் வாரான். அது மட்டும் இல்ல, இப்படி அவன் அழிக்கின்ற அப்படின்னு ரக்ஷணம் பண்றான் மாத்திரம் இல்ல, அந்த ரக்கணத்துக்கு அவன் பண்ணுகிற ரக்கணத்துக்கு தடையாக யாராவது வந்தால் அவர்களை ஒழிக்கக்கூடிய சாமர்த்தியமும் உடையவன்.
அப்படின்னு அர்த்தம். அசுரர்கள் எல்லாம் கும்பல் கும்பலாக வருகிறார், இவன் ரட்சணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது, அப்போ இகலிடம், இகல்னா யுத்தம்னு அர்த்தம். அந்த யுத்தத்திலே அசுரர்கள் வரக்கூடிய அசுரர்களுக்கு கூற்றம், மிருத்யுவாக இருக்க யமனாக இருக்கக்கூடியவன் மாயோன். அதனால ரட்சணம் பண்ணணும்னா ரெண்டு வேணுமோ இல்லையோ, ஒண்ணு தேவையானதெல்லாம் கொடுக்கணும், ஆபத்திலிருந்து மீட்கணும், ரெண்டாவது என்ன கேட்டான்னா அந்த ஆபத்தை யார் தருகிறார்களோ அவர்களை முதல்ல உழைக்கணும், அவர்கள் ஒழிக்கணும். எப்படியானா வராக அவதாரத்திலே பூமியை மீட்டார், அப்புறம் ஹிரண்யாட்சனை ஒழித்தார் அப்படின்னு தானே வரும். அந்த மாதிரியாக மகாபலி அது மகாபலியினுடைய ஒரு வேலியிலே சென்று பூமியை அளந்த போது மகாபலி வேணா ரட்சிச்சார். அந்த மகாபலியோட கூட வந்தவர்கள்லாம் நிறைய பேர், அவரெல்லாம் நிறைய பேரையும் அந்த யுத்தத்திலே அவர் ஒழித்தார் என்பதாக வரும். இப்படிலாம் பார்த்தோமானால் இரண்டு விதமாகவும் ரக்ஷணம் பண்ணக்கூடிய ஒரு மாயவனாக இருக்கிறான் அவன். அகலிடத்தர்கள் கூற்றம் அப்படி இருக்கக்கூடிய கண்ணன் மாயோன், அவன் வாரான், அவன் வரவில்லையே, எல்லாம் வந்துவிட்டும் அவன் வரவில்லையே, இனி ஆபத் சகனான அவன் வாராதொழிந்த பின்பு இனி இருந்து என் உயிர் காக்குமாறன். இப்படி கண்ணனே வராமல் போகும்போது என் உயிர் காக்குமாறு, என்னுடைய உயிரை நான் காத்துக்கொள்ளும் வழி என்ன வழி, எனக்கு ஒரு உபாயமும் இல்லையே. ஏனால் அவனும் வராத நிலையே என் உயிர் என்னை விட்டு பிரிந்து போகக்கூடிய நிலையிலே இருக்கும்பொழுது இனி இருந்து என் உயிர் காக்குமாறு, இனி அவன் வராத பின்பு இருந்து இத்தனை தென்றல் புலம்புரு மணி ஆம்பல் பகலிடு மாலை வன் சாந்தம் இதெல்லாம் கூட இருக்கும்போது அவற்றோடு கூட இருந்து என் உயிர் காக்குமாறு, என் உயிரை நான் ரட்சிக்கக்கூடிய வழி என்ன வழி, நான் எப்படி காத்துக்கொள்வேன் என்பதாக அர்த்தம். புலம்புரு மணி தென்றல் தொடக்கமாக உள்ள இவையும் பாதியா நின்றன, சமஸ்த துக்கங்களையும் போக்கிக் கொண்டு சர்வாத்மாக்களையும் பலபடியால் ரட்சிக்கிற பரமகாரணிகனான எம்பெருமான் வருகிறன், இனி இருந்து நான் உஜ்ஜீவிக்கைக்கு உபாயம் என்கிறாள் அப்படின்னு சுருக்கமா சொல்ற. அந்த அகலிடம் படைத்திடம் துண்டுமின் தளர்ந்து எங்கும் அளிக்கின்றங்கிறதுக்கு சர்வாத்மாக்களையும் பலபடியால் ரட்சிக்கிற பரமகாரணிகனான எம்பெருமான் அப்படின்னு சாதிச்சுட்டார். அப்புறம் இகலிடத்து அசுரர்கள் கூற்றம் அப்படிங்கிற சமஸ்த துக்கங்களையும் போக்கிக் கொண்டு இப்படி எம்பெருமான் வருகிறளன், இனி இருந்து நான் உஜ்ஜீவிக்கைக்கு உபாயம் என்ன, இனி நான் எப்படி உயிர் பழிப்பேன், அதுக்கு உபாயம் என்ன என்பதாக தெரியவில்லையே அப்படின்னு அதை நினைத்து ஆழ்வார் துக்கப்படுகிறார் அப்படிங்கிற விடயத்தை இந்த பாசுரத்தில் பார்க்கணும். அதனால இப்போ சித்திக்கு உண்முகமான சமயத்தை எம்பெருமான் அளிக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சமயத்தில் இருந்து ஆழ்வார் பாடுகிறார். அதில் பகவத் அனுபவம் வரணும், அறுவதற்கு முன்னாடி அந்த பிரிவில் ஆழ்வார் பாடுகிறார் அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஸ்லோகத்தை பார்க்கலாம். பத்மாட்சத்வ பிரசித்தியா ஜெகத் அவனதையா பவ்யதா தேஷ்டசார கிராகித்வாத் வேணுனா தேஹி ஹிருஷித ஜனதையா சுவாங்கதானா தஜாதேஹே சியாமத்வாது கவ்யகோசரத்வத உதசரச ஸ்மேர ஜேஷ்டத்வ பூம்னா நக்கூட்டஸ்தோத்திர சித்தின்முக சமயத்தையா கியாபிய ஆமாச கிருஷ்ணம். கிருஷ்ணனை பத்தி தானே இது. அதனால சித்தின்முக சமயம், அவனை சித்திப்பதற்கு அவனை பெறுவதற்கு ஏற்றதான சமயத்தை அவன் கொடுக்கிறான் அப்படின்னு முதல் பாசுரத்திலே பத்ம அக்ஷத்வ பிரசித்தியா கண்ணன் பத்மாட்சன் தாமரை கண்ணன் தா அல்லியன் தாமரை கண்ட நெம்மான் ஆயர்கள் ஏறு அரி ஏறு எம்மாயோன்னு சொன்ன மாதிரியாக அல்லியன் தாமரை கண்ணனாக தசேதா கப்பியாசம் புண்டரீக மேவ மக்ஷினின் வேதமே சொல்லும்படியாக தாமரைப்பூ போன்ற கண்களை உடையவன் வேதமே சொல்லும்படியாக ஒரு பிரசித்தி அவனுக்கு இருக்கு. பத்மா அக்ஷத்வ பிரசித்தியா புண்டரீகாட்சன் அப்படிங்கிற பெருமாளுக்கு இருக்கோ இல்லையோ, அது ஒரு பிரசித்தி. அது இங்கே சொன்னது அவனுடைய கண் அழகு இருக்கொள்ளும், அதை பார்ப்பதற்கே இவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை பார்ப்பதாலே அந்த கண் அழகா இருக்கு. இப்படி பல விஷயம் உண்டு. பிரசித்தினா என்னன்னு கேட்டா கப்புண்டரீகனையன புருஷோத்தமக்கான்னு ஆள வந்தார் சொல்றார். புண்டரீகாட்சன் யாரு முதல் பதில் சொல்லுங்கிற, நான் உங்களை கேள்வி கேட்கிறேன் அப்படின்னு. கஷி ஸ்ரீய பரமசத்வ சமாசிரய கப்புண்டரீகனயனஹா புருஷோத்தமக்கா ஸ்ரீயப்பதி யார் சொல்லுங்க. லோகத்திலே எல்லா தெய்வங்களை காட்டிலும் சிறந்ததான தெய்வம் லக்ஷ்மி, எல்லாருக்கும் தெரியும். ஸ்ரீயப்பதி யாரு, பரமசத்துவ சமாசிரயக்காக பரமசத்துவம் அப்படிங்கிறது யாருக்கு இருக்கு, க புண்டரீகனா அப்பதான் சொல்ற. புண்டரீகாட்சன் யாரு யாரு சொல்லுங்க உங்க, யாருக்காவது புண்டரீகாட்சன் பெயரே உண்டா,
இல்ல யாக்கா குண்டரீக அக்ஷத்தம் தான் வேதத்துல சொல்றது எதஸ் யதா கப்யாசம் புண்டரீகம் ஏவம் அக்ஷினி அப்படி ஒரு பிரசித்தம் லோகத்துல கூட இன்னைக்கு கூட புண்டரீகாட்சம்னு பகவானுக்கு தான் திருநாம் அந்த மாதிரியா பத்மா அக்ஷத்துவ பிரசித்தியா அப்படி ஒரு பிரசித்தி இருக்கிறபடினாலேயும் காமா பகவத் ராமானுஜர் கம்பீராம்ப சமுத்பூத சுமிருஷ்டனால் அரவி கரவிகசித புண்டரீகதலா அமலாயதே க்ஷணான்னு சாதிச்சிருக்கார் வேதாத் சங்கிரத்தை அதாவது தாமரை பூ போன்ற கண்ணுனா தாமரை பூ போன்ற அழகு மாத்திரம் இல்ல தாமரை பூ போன்ற குளிர்த்தி தாமரை பூ போன்ற மிரு மார்தவம் எல்லாம் கலந்திருக்கு அதுல சௌந்தரியத்தோடு கூட ஆக எல்லாம் அவனுடைய கண்ணுல இருக்கான் மலர்ந்திருக்கக்கூடிய கண்ணனுடைய கண்களிலே அவனுடைய காருண்யம் முதலான குணங்கள் எல்லாம் வெளிப்படும் அவனுடைய ரட்சகத்துவம் அவனுடைய காருண்யம் அவனுடைய ஔதாரியம் அவனுடைய சௌந்தரியம் எல்லாம் வெளிப்படும் அதுல அவனுடைய ஸ்நேகம் எல்லாம் வெளிப்படும் பிரீதி உட்பட பத்ம அக்ஷத்வ பிரசித்தியா ஜகத அவனதையா இரண்டாவது பாசத்தை ஜகத்தை எல்லாம் ரட்சிப்பவன் எப்படி ரட்சிப்பவன் அப்படிங்கிறதா பிள்ளான்னு சொன்னார் சர்வாத்மாக்களையும் பலபடியால் ரட்சிக்கிற பலவிதமாக ரட்சிப்பவன் அகலிடம் படைத்து இடந்து உண்டு உமிழ்ந்து அளந்து எங்கும் அழிக்கின்ற ஆயன் மாயோன் எங்கும் எல்லா விதமாகவும் அழிக்கின்ற ரட்சிக்கிறன்னு அர்த்தம் வச்சுக்கலாம் அப்படி பலவிதமாக ரட்சிப்பவன் ஜெகத் ரக்ஷகன் அப்படிங்கிறத ஏதோ வந்தான் ரட்சிச்சான் போனான் அப்படின்னு இல்லாமல் பல பிரகாரமாக சிருஷ்டிக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு பல பிரகாரமாக ஜெகத்தை ரட்சிக்கிறபடியினாலே அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரி பகவானுடைய கல்யாண குணங்களிலே ஈடுபட்டு இருக்கிறபடியினாலே இப்படிப்பட்ட கல்யாண குணங்களை உடையவன் தன்னை அனுபவிப்பதற்கான சமயத்தையும் தானே கொடுத்து அந்த சமயத்திலே தன் அனுபவத்தையும் தருகிறான் அப்படிங்கிற விஷயத்தை இந்த திருவாய்மொழியிலே ந கூட்டஸ்தா நம்முடைய கூட்டஸ்தரான நம்மாழ்வார் அப்படின்னு அந்த நம்மாழ்வார் அருளிச்ச பிரபஞ்சன சந்தான கூட்டஸ்தரான நம்மாழ்வார் ந கூட்டஸ்தோத்திரத்த சித்தியன்முக சமயத்தையா கியாபியா மாச கிருஷ்ணம் தொடர்ந்து மூணாவது பாசம் நம்ம பார்க்கலாம் ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்